அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இன்னியோட பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆவதற்காக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை சொன்னதே ஸ்ரீ மகாபிரிவாதான். அதாவது திரு கல்யாணராமன் அவர்கள் அப்படின்ட்டு ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் இருந்தார். அவருடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது அப்படிங்கிறதுக்காக மகாபிரிவா கிட்ட போகும்போது அவர் சொன்ன இந்த அறிவுரை தான் இந்த ஒரு பரிகாரம். இது ஆண் பிள்ளைகள் செய்யலாமா அப்படின்னா அதில் இன்னும் தவறில்லை, யார் வேணாலும் செய்யலாம். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். கல்யாணம் அப்படிங்கிறது வந்து கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு நம்ம ஒரு பழமொழியை கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு சிரமமான விஷயம்தான். இப்போ எந்த காலத்துலேயுமே இது அப்படி தான் இருந்துட்டு வந்தது. ஆனால் இப்போ என்னென்னா, கல்யாணம் நிச்சயம் ஆணாவிட்டு நம்ம வந்து அதற்கான பொருள் சேர்க்கறது அந்த ஒரு கடினம் இல்லாமல், கல்யாணத்துக்கே பெண் பிள்ளைக்கும் சரி ஆண் பிள்ளைக்கும் சரி வரன் நிச்சயம் ஆகிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது சரி, ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யலாம், கோவிலுக்கு போகலாம், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் எதுவுமே இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு, இருந்தாலும் ஏன் திருமணம் கைகூடி வரலை அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பதில் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதை வந்து நான் பார்த்த உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணிது. ஏன்னா மகாபிரிவா அவர்களே இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறச்சே, இதையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, இதையே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, இதனால் நிறைய பேர் பயன்பெறட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திரு கல்யாணராமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர். இவருடைய மகளின் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. அதை வந்து ரொம்ப வருத்தத்தோட மகாபிரிவா கிட்ட இவர் சொல்றச்சே, மகாபிரிவா அவர்களே இந்த பரிகாரத்தை சொன்னாராம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது 9 வாரங்கள் இந்த பரிகாரம் செய்யணும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் சூரிய உதயம் ஆகிறது இல்லையா, அந்த சமயத்தில் எழுந்து குளிச்சுட்டு நேராக போய் பிள்ளையாரோடைய விக்கிரகத்துக்கு நாமளே அபிஷேகம் செய்கிற மாதிரியான இடங்கள் இருக்கும். அதாவது அரச மரத்தடி பிள்ளையார், ஒரு சில சின்ன கோவில் மாதிரி இருக்கும், அதாவது முச்சந்தியில் இருப்பார், இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டு வாசலில் இருப்பார், அந்த மாதிரி நீங்களாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளையாருக்கு நம்ம கையில் 1 சொம்பு தண்ணி 1 சொம்பு பால், இதை காய்ச்சாத பால், இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அந்த பெண் பிள்ளையோ இல்லை ஆண் பிள்ளையோ அதை எடுத்துட்டு போயிட்டு முதல்ல 1 சொம்பு தண்ணியில் கொஞ்சமாக 1/2 சொம்பு தண்ணியை பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் கையில் கொண்டு வந்த 1 சொம்பு பால் இருக்கு இல்லையா, அந்த பாலையும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யணும். மீண்டும் மீதி இருக்கிற 1/2 சொம்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் அந்த தீர்த்தத்தையும் அபிஷேகம் செஞ்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து விபூதி, குங்குமம், மலர்களால் பூ அலங்காரம்லாம் பண்ணிட்டு நம்ம நல்லா வேண்டிண்டு நம்பிக்கையோடு வேண்டிண்டு வீட்டுக்கு வரணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வரப்போ அந்த நபர் வந்து பேசவே கூடாது. நடுவில் ஏதாவது ஒரு தடங்கள் பேசுகிற மாதிரி வந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு 1-2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையானது தான், இது யாராலையுமே செய்யக்கூடியது தான். 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யணும். அப்படி நீங்கள் நடுவில் வர வழியில் நீங்கள் பேசிட்டானா, திருப்பி அதை அடுத்த வாரத்துலேருந்து முதல் வாரமாக கணக்கு பண்ணி ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா, நடுவில் மாத விளக்கு வரும், அது மாதிரி வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதை வந்து அவங்களே தான் செய்யணும், அவங்களுக்காக அப்பா அம்மா செய்கிறது அப்படிங்கிறது 2ம் பட்சம் தான். அதனால் இது ரொம்ப எளிமையானது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு மனசுக்கு பிடித்த வரன் அமையணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா, இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இது இந்த மாதிரி பண்ணி அமைஞ்சிருக்கு. நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டு பலன் பெறணும், அதனால உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் கல்யாணத்துக்காக பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி என்னென்ன செய்ய வேண்டும் பரிகாரங்கள் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். எளிமையான ஸ்லோகமாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், எல்லாமே செய்யறது ரொம்ப சுலபம். நம்பிக்கையோடு செஞ்சோன்னா அதோட பலன் வந்து நிறையவே நமக்கு கொடுக்கும். இன்னொரு பதிவில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர்.